சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி அந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாவை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக சோம்பு, மிளகு கூடவே ஒரு அஞ்சு வரமிளகாய் போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா அந்த தேங்காய் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சோம்பு, ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, கருகப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் குழம்பு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மசாலா வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. கூடவே சில்லி பவுடர், நல்ல காரமாக இருக்கிற சில்லி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி அந்த மசாலா எல்லாம் அதோட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட ஒட்டுற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி கொஞ்சமாக ஒரு டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து அதோட நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி அதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு தேவைக்கேற்ப உப்பு போட்டு இறக்கி வச்சுக்கோங்க.